அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நான் செந்தில், இது செந்தில் வேல் பீச். தானாக்காரன் அப்படின்னு ஒரு திரைப்படம் ரொம்ப பிரமாதமா வந்திருக்குது. நேத்தம் படம் பார்த்தேன், அதை பத்தி பேசலாம். விஜய் ஹாட் ஸ்டார் இருக்கு இல்லையா, அதை வந்து நாளைக்கு இந்தியாவில் அதை வந்து நீங்க பார்த்துடலாம். ரொம்ப ஒரு அற்புதமான படம். நண்பர் தமிழ், அன்பு சகோதரர் இயக்கி இருக்கக்கூடிய படம். தமிழ் அப்படி யார் அப்படின்னு உங்களுக்கு இன்னும் சரியா ஐடென்டிஃபை பண்ண, ஏன்னா அவருடைய முதல் திரைப்படம் இது. நீங்க வந்து அசுரன் திரைப்படத்தை திரையரங்களை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு காட்சி, அந்த தனுஷ் அவருடைய மகனாக வந்து கருணாஸ் அவருடைய பையன் கென்னி நடித்திருப்பார். ரொம்ப பிரமாதமா நடிச்சிருப்பாரு அந்த தம்பியும். அப்ப கென்னியும் தனுஷும் அந்த காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருப்பாங்க. அப்ப அவங்க தேடி ஒரு வில்லன் வருவார். அப்ப வந்து தனுஷ் வீட்டு நாயை வந்து அவரு கட்டி இழுத்துவார். டேய், அவர் வீட்டு நாயை கட்டி இழுத்துவாடா, அவனுக்கு மோப்பம் பிடிக்கும் அப்படின்னு உடனே அந்த நாய் கரெக்டா மோப்பம் பிடிச்சிடும். டேய், நாய் அவன் வாடகை கண்டுபிடிச்சிச்சு, அவுத்து விடுங்கடா அப்படிம்பாரு. நாய் வந்து அவுத்து விடுவாங்க. நாய் கென்னிட்ட வந்து நிற்கும். கென்ட்ட வந்து இன்னொன்னு, கென்னி வந்து அந்த நாயை தடவாரு. நீ எப்படி இங்க வந்த, அந்த நாயோட பேர் எனக்கு மறந்துச்சு, அந்த நாயை சொல்லி கேட்பாரு. நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை எடுத்துட்டு அப்படியே வெளியில வருவார். அது முழுக்க அந்த திருநெல்வேலி பக்கம் திசைநாடு அந்த பகுதியில படமாக்கியிருப்பாங்க, தேரிக்காடு. அப்படியே வெளியில வரும்போது அந்த பக்கம் அந்த புதருக்குள்ள இருந்து அப்படியே அந்த வேட்டை நாய்கள் அப்படி தாவி வரும்போது ஒரு உருவம் அப்படியே லொங்கி கெட்டிட்டு உள்ள அந்த பட்டப்பட்டு டிராயர் மேல அந்த மாதிரி போட்டு ஜெயஜாண்டிக்கு ஆஜானுக்காக ஒரு உருவம் அப்படி பாஞ்சு வரும் பாருங்க. ஐயோ, முதல் சீனுங்க அந்த, அப்படி ஒண்ணு பார்க்கும்போது யாரா இது, வா தமிழ் சினிமாக்கு இப்படி ஒரு வில்லனா அப்படின்னு அந்த காட்சிப்படுத்திய விதமும் வெற்றிமாறன் அற்புதமா காட்சிப்படுத்தியிருப்பாரு. தமிழ் வந்து அப்படி என்ற வாரில் ஒரு நடிகர் கையில ஈட்டியோட உயரமா கருப்பா மிரட்டுற மாதிரி படத்துல தான் அப்படி நேரில் பாத்தீங்கன்னா அது குழந்தை அப்படி ஒரு மனிதர் அன்பு சகோதரர் தமிழ். அதன் பிறகு சூப்பர், தமிழ் சினிமாவுக்கு நல்ல வில்லன் கிடைத்து விட்டார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிற இடத்துல ஜெய்பீம் படத்துல இன்ஸ்பெக்டரா வந்து அப்படியே மிரட்டி இருப்பார் எல்லாரையும். பிரமாதமா நடிக்கிறாப்புல அப்படின்னு எல்லாரும் நினைத்துக்கிட்டு வந்த பொழுதே நடிப்பு மட்டுமல்ல இயக்கத்திலும் என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு தமிழ் சாதித்து காட்டியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் தானாக்காரன். காவல்துறையை பத்தி நிறைய படம் வந்திருக்கு. காவல்துறைனா நாங்கள் எப்படி தெரியுமா, அப்படி தெரியுமா, நாம் நிறைய டயலாக் எல்லாம் பேசுவாங்க. ஏய், நான் காக்கி சட்டையை போட்டால் பாக்கி இங்கிருந்து போய் பாகிஸ்தான் தீவிரம் அதெல்லாம் பிடிச்சிட்டு வருவாங்க. போலீஸ் ஏட்டை எல்லாம் போய் இன்ஸ்பெக்டர் எல்லாம் போய் பிடிச்சிட்டு வந்த மாதிரி எல்லாம் படம்லாம் வச்சிருக்கிறாங்கன்னு வைங்களேன், அது நிறைய நடந்திருக்கு. காவல்துறையிலேயே பெருமிதங்களை பேசிய படம், காவல்துறைக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கலை பேசிய படமும் சிலது இருக்கு. காவல்துறையினாலே டெக்ட் எக்ஸ்ட்ரீம், காவல்துறை அப்படின்னாலே ஊழல் லஞ்சம் அப்புறம் வந்து ஏதாவது பெண்களின் மீது வந்து பாலியல் வல்லுறவு செய்வது, இப்படி காவல்துறையை நெகட்டிவா காட்டின படமும் இருக்கு. ஆனா காவல்துறையில காவல்துறையினுடைய பயிற்சி மையங்கள்ல நடக்கக்கூடியவற்றை இதுவரை எந்த திரைப்படமும் பதிவு செய்ததில்லை. அத கொஞ்சம் கூட சினிமாத்தனம் இல்லாம, கொஞ்சம் கூட சினிமாத்தனம் இல்லாம, மிகைப்படுத்தாம, ஹீரோயிசம் இல்லாம, அதாவது ஹீரோ வந்து விக்ரம் பிரபு நடிச்சிருக்கிறாரு, ஹீரோயிசம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஹீரோயிசம் இல்லாம அந்த இடத்துல ஒரு குத்துப்பாட்டு வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸ் ஈர்க்கப்படுவாங்க. நோ, காதல கூட கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்குமான காதல கூட நிஜ வாழ்க்கையில் அது எப்படி இருக்குமோ அவ்வளவு அழகாக அந்த காதலையும் நினைச்சிருக்கிறாங்க. அப்படி அவ்வளவு பக்குவமா, அவ்வளவு ஜென்னூனா ஒரு காதலையும் காட்டியிருக்கக்கூடிய ஒரு படம். படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காவல்துறையை தான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சி காவல்துறையில் எப்படியா சேரணும்னு நினைச்சு விக்ரம் பிரபு வர்றாரு. அவரோடு சேர்ந்து அவங்களுடைய நண்பர்கள் ஒரு டீம் உள்ள வர்றாங்க. இப்ப உள்ள வரும்போது அந்த பயிற்சி மையம் எவ்வளவு கொடுமையா இருக்கு அப்படிங்கிறத காட்டுறாங்க. பயிற்சி மையம் அப்படிதான் இருக்கணும், அது ஏன் அப்படி கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து சிஸ்டம் அமைப்பு அப்படித்தான் இருக்கணும். ஏன் இந்த அமைப்பு இப்படி இருக்கணும், ஏன் இப்படி இருக்கணும், நீ ஏன் என்னன்னு கேட்காம நான் அடி அப்படின்னு சொல்லும் போது நீ அடிக்கணும், சுடு அப்படின்னா நீ சுடணும். நீ அடிப்பது உன்னுடைய உன்னுடைய நன்மைக்காகவும் சேர்த்து போராடும் ஒரு தோழனாக இருக்கலாம், ஆனா நீ அதை பத்தி கவலைப்படக்கூடாது. மேலதிகாரி அடி அப்படின்னா நீ எணிச்சணும், அடிக்கணும். லத்தி சார்ஜ் அப்படின்னா போய் அடிச்சிடணும். ஃபயர் அப்படின்னா எணிஞ்சணும், சுட்டணும், அவ்வளவுதான். அது அதை பத்தி கேள்வியே கூட, எதுக்கு இருக்கிறது, சின்ன பிள்ளையா, பச்சை பிள்ளையா, பொம்பளையாளா, ஆம்பளையாளா, வயசானவங்களா, எதுவும் பார்க்க கூடாது. அப்ப அதுக்கு எப்படி ஒரு மனிதனை உளவியலாக தயார்படுத்துவது அப்படின்னா, நான் சொல்றதை மட்டும் செய். அப்படி தயார்படுத்தக்கூடிய ஒரு இடம் தான்
பயிற்சி முகாம்களாக இருக்கின்றன. எல்லாரையும் அப்படி பொதுமைப்படுத்த முடியுமா? அப்படி இல்லை, அங்கேயும் விதிவிலக்காக சிலர் இருக்கிறார்கள், அதையும் அடையாளப்படுத்தி இருக்கிறார். எல்லாருமே அப்படிதான் இருக்காங்களா அப்படின்னா அப்படி இல்ல, இங்கே விதிவிலக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள், பட் சிஸ்டம் என்னவா இருக்குன்னா இப்படித்தான் இருக்குது. அப்ப விக்ரம் பிரபு வந்து வர்றாரு, அங்க வந்து நம்ம லால் நீங்க பாத்திருப்பீங்க, கர்ணன் அவ்வளவு அற்புதமா, கர்ணன்ல வந்து நிறைய படங்கள் லாலுக்கு சொல்லலாம். ஸோ சமீபத்துல கர்ணன் லால் வந்து அங்க வந்து ஈஸ்வரமூர்த்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணிருக்கிறார். அவர் தான் அந்த பயிற்சி கொடுக்கக்கூடியவர். 150-200 பேர் இருப்பாங்க, ஆனா 5 டாய்லெட் தான். எப்படி சமாளிக்கிறதுனா அப்படித்தான் சமாளிக்கணும், ஏன்னா இதுதான் பயிற்சி. நீங்க வந்து வேற ஏதாவது எதிர்த்து கேள்வி கேட்டீங்க, நியாயம் கேட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு காட்சி வச்சிருப்பாரு. லால் வந்து சொல்லிட்டு போயிடுவார், உங்களுக்கு வந்து 6 டாய்லெட் தான் அப்படின்னு முதல்ல சொல்லுவார். இன்ஸ்பெக்டர் வருவார், இன்ஸ்பெக்டர் வந்து கேட்பாரு, அந்த பயிற்சி மையத்துடைய ஆய்வாளர், உங்களுக்கு ஏதாவது குறை இருக்குதா, குறை இருந்தா என்ன சொல்லுங்க அப்படின்பாரு. ஒருத்தர் வந்து சொல்லுவாரு, ஐயா அந்த டாய்லெட் வந்து அப்படின்னு யாருன்னா நம்ம நண்பர் பிரகதீஸ்வரர் பிரம்மாண்டமா அடிச்சிருக்காரு சித்தப்பா அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல. ஒரு 15 வருஷம் கழிச்சு அவருக்கு திருப்பி பயிற்சி மையத்துல சேர்ந்து பணி ஆணை முதல்ல கொடுத்துக்க வேண்டியது, 15 வருஷம் லேட்டா கொடுப்பாங்க. அப்போ லேட்டா வருவாரு, அப்ப கொஞ்சம் வயதானவராக நடித்திருப்பார். அப்ப அவர் கேட்பாரு, ஐயா இத்தனை பேருக்கு ஐயா டாய்லெட் நிறைய இருக்கு ஆனா பூட்டி வச்சிருக்காங்க ஐயா அப்படின்னு உடனே இன்ஸ்பெக்டர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, எத்தனை கொடுத்தீங்க அப்படிம்பாரு, 6 கொடுத்துருக்கோம் ஐயா. எதுக்கு 6 கொடுத்தீங்க, உன்னை குறைச்சு 5 ஆக்கிருங்கன்றாரு. அப்பதான் இவருக்கு பக்குன்னு இருக்கு, என்னடா ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டாரு. நம்ம சொன்னோம் 6 டாய்லெட் 5 ஆக்கிட்டாரு அப்படின்னு அவர் சொல்லுவார். குறை இருக்குதான்னு நாங்க கேட்போம், ஆனா இருக்குதுன்னு நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா போலீஸ்காரன் இப்படித்தான் இருக்கும். நாளைக்கு பந்தோபஸ்துக்கு போவீங்க, அங்க பாத்ரூம் போறதுக்கு இடம் இருக்காது, கல்யாண மண்டபத்துல போண்டிருக்கும், பஸ் ஸ்டாண்ட்ல போண்டிருக்கும், பொது இடத்துல கூட போண்டிருக்கும், நீங்க இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு உங்களை பயிற்சி வைக்கிறோம் அப்படின்னு. ஸோ இப்படி ஒவ்வொரு அதை தாண்டி உரிமையை கேட்பவர்களுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரில் இடி அப்படின்னு கொடுக்குறாங்க. பிற்பகல் 1 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க, கிரவுண்ட்ல வெயில், கொளுத்துல வெயில்ல ட்ரில், இதெல்லாம் நடக்குது. அதான் அவர் காட்சி பிடிச்சிருக்கிறார். 1 மணி நேரம் அவங்கள கட்டுமையா ட்ரில் வாங்குறது, அதுல இறந்தே போறாரு அந்த சித்தப்பா கேரக்டர், நண்பர் பிரகதீஸ்வரன் கேரக்டர் அதுல வந்து இறந்து போற மாதிரி காட்சி. ஏன்னா 1 மணி நேரம் ட்ரில் பண்ண நீங்க என்ன அப்படி செய்ய முடியாதவங்கள அட்டிக்கிறாங்க. இப்படி பாத்தீங்கன்னா அந்த படம் முழுக்க ஒண்ணு, உங்களுக்கு ஒரு பெரிய ஜாதிய பின்புலம் இருக்க வேண்டும், அல்லது நீங்க லஞ்சம் கொடுக்க தயாரா இருக்கணும். எதிர்கேள்வி கேட்டவொடனே விக்ரம் பிரபுவை பார்த்து ஈஸ்வரமூர்த்தி கேரக்டர் ஒரு கேள்வி கேட்கணும், நீ என்ன ஆளு அப்படிம்பார். அவருடைய பாப்பாரு, நீ என்ன ஜாதின்னு கேட்டேன் அப்படிம்பாரு. பொது இடத்துல ஜாதி சொல்றது இங்க இல்லைங்கயா அப்படிம்பாரு விக்ரம் பிரபு. அடிப்பாரு. ஏன்னா இந்த படம் முழுக்கவே வந்து எனக்கு எதிர் ரொம்ப ரசிச்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பல திரைப்படங்களை பாக்குறோம், எப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருந்து வந்து வெளிநாடு போயிருக்கிறாங்க, அங்க எடுக்கிறாங்க, இங்க எடுக்கிறாங்க, வேற வேற காட்சிகள், வேற வேற கலர்ஃபுல்லான இது சாங்ஸ். ஒரு கிரவுண்டு, அந்த கிரவுண்டை தாண்டி படம் எங்கேயும் வெளியில போல. ஃபிளாஷ்பேக்ல ஒரு சின்ன காட்சி வருது, ஏன் விக்ரம் பிரபு போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு. அதை மட்டும் பார்த்து வச்சுட்டு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த கிரவுண்டு மட்டும்தான் கதை. ஒரு கிரவுண்டுங்க மொத்தமே நீங்க அடையாளப்படுத்தப்பட்ட ஆர்டிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு முகத்துல கண்ணுக்கு முன்னாடி நிக்கிற ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 10 பேர், 10 அல்லது 15 ஆர்டிஸ்ட் தான் டைலாக் பேசக்கூடிய ஆர்டிஸ்ட், கண்ணுல உங்களுக்கு நினைவு இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட். மத்த எல்லாருமே வந்து ஜஸ்ட் அந்த பரேடோட கூட்டமா நிக்கிறவங்க தான். கதாநாயகன், கதாநாயகி, ஒரு இன்ஸ்பெக்டர், அப்புறம் ஈஸ்வரமூர்த்தி கேரக்டர், அப்புறம் இன்னொரு காவல்துறை அதிகாரியாக வந்து நம்ம எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் நடித்திருக்கிறார். அவரு இவரோட திரு பிரகதீஸ்வரன், அதுலயே ஒரு சின்ன அந்த காவல்துறை அதிகாரிக்கு ஏற்ற மாதிரி பேசுற ஒரு கேரக்டர். இப்படி பாத்தீங்கன்னா மொத்தமே ஒரு 10 கேரக்டர் தாங்க. இந்த 10 கேரக்டர் அந்த பயிற்சிக்குன்னு எடுக்கிற ஒரு பனியனு, ஒரு காக்கி ட்ரௌசர், இதான் காஸ்டியூம். காஸ்டியூமும் எக்ஸ்ட்ரா எதுவும் கிடையாது. த்ரோ அவுட் படம் இது மட்டும்தான். ஆனா ஒரு இடத்துல கூட அப்படிலாம் நீங்க பண்ணவே மாட்டீங்க, தூக்கம் வராது, கொஞ்சம் கூட போர் அடிக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த என்னன்னா, ஒரு கட்டத்துல என்ன பண்ணுவோம்னா, நம்ம எதிர்பார்ப்போம் ஒரு ஆடியன்ஸ், ஏன்னா ஒருத்தன் கூட கொடூரமா அந்த சித்தப்பா கேரக்டர் வந்து ஓடி எக்ஸ்ட்ரா ட்ரில்ல வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, இடியில ஓடி அவர் இறந்துருவார், ஓடியே அப்படி விழுந்துருவார், வாயில நோரா தள்ளி கீழே விழுந்துருவார். அப்ப அடுத்த சீன் தியேட்டர்ல ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்ப்போம்னா,
இந்தியா வாயா அந்த ஈஸ்வர மூர்த்தி கேரக்டர் போட்டு அடியா கமான் அப்படிமா ஒரு அப்படியே ஒரு மியூசிக் போட்டு அப்படியே ஹீரோ எந்திரிச்சு அப்படியே போய் அட்டிக்கிற மாதிரி எல்லாம் காட்டிருக்கணும். அந்த மாதிரி எந்த மிகைப்படுத்துதலும் இல்லை. ரொம்ப இயல்பா அவ்வளவு அற்புதமா இஷுவா பிரயாணப்படுத்திருக்கக்கூடிய ஒரு நீதி போதனைகள் பெருசா எதுவும் இல்லை. நண்பர் போஸ் வெங்கட் அவர்கள் பாசிட்டிவான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. நீங்க வழக்கமான நெகட்டிவாவே பார்த்துருப்பீங்க, ஸோ அவர் ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. இப்படி ஓவராலா படம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பேசுபொருள். நான் முன்னாடி எதிர்நீச்சல் படத்தை அடிக்கடி இப்படி சொல்லுவேன், பாலச்சந்திரருடைய இயக்கத்துல நாகேஷ் அவருடைய அற்புதமான நடிப்புல ஒரு சின்ன வீட்டுக்குள்ள மொத்தமா ஒரு 10-15 கேரக்டர், அதை தாண்டி எதுவுமே கிடையாது, த்ரோ அவுட் படம் அதுக்குள்ளேயே நிற்கும். ஆனா நமக்கு சலிப்பே தட்டாது. அதுல ஒரு காட்சி, ஒரு ஒரு கேரக்டர் இருமல் தாத்தா அப்படின்னு, அந்த இருமல் தாத்தா கேரக்டர் கடைசி வரைக்கும் பாலச்சந்திரர் காட்டிக்கவே மாட்டாரு. ஆனா அந்த இருமல் தாத்தா செத்து போனப்ப தேட்டரே அழும். அந்த மாதிரியான படங்கள் ரொம்ப ரேர். ஸோ தானாக்காரன் அப்படியானது ஒரு படம், எப்படி சொல்றது, ஒரு சாதிய மேலாண்மையை காட்டியிருக்குதா, அந்த மாதிரி சாதிய மேலாண்மையை எதிர்க்கும் படமா அப்படின்னா அப்படியும் உங்களால சொல்ல முடியாது. ஆனா அது பேசப்பட்டிருக்கானா, பேசப்பட்டிருக்கு, அது வலிந்து பேசப்படல. அரச பயங்கரவாதங்களை பற்றி, ஆட்சி ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்களினுடைய அதிகாரத்தினுடைய கொடூரங்களை பற்றி பேசியிருக்கிறதா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அதனுடைய என்ன சொல்றது, அதனுடைய உள்ளீடாக இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் கரெக்டா தொழிற்சி காட்டியிருக்குது. அதை மிகைப்படுத்தாமல் அதையும் சேர்த்து பேசியிருக்கு. இது எல்லாத்தையுமே அது பேசியிருக்குது, இது எல்லாத்தையும் பேசியிருக்குது. ஆனா எங்கேயுமே வலிந்து வசனங்கள் திணிக்கப்படவில்லை, வலிந்து காட்சிகள் திணிக்கப்படவில்லை, வலிந்து என்ன செய்யல, இந்த விஷயங்கள் பேசப்படல. அதுவே இந்த படத்துடைய ஒரு பெரிய சக்சஸ். தமிழக அரசியல் சூழலில் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் காவல்துறையிலும் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார். குறிப்பாக பெண் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதை வந்து அதிலிருந்து தவிர்க்க விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், நீண்ட நேரம் அவர்கள் பாதுகாப்பு பணியில் நிற்கின்ற பொழுது அவருடைய இயற்கை உபாதைகளை கூட கழிக்க முடியாமல் அவங்க சிரமப்பட்ட, வாரத்திற்கு ஒரு நாள் விடுப்பு உள்ளிட்டவற்றை பற்றி சில ஆக்கப்பூர்வமான செய்திகள் வர தொடங்கி இருக்கின்றன காவலர்களுக்கு. இந்த திரைப்படத்தை முதலமைச்சர் பார்த்தால் நிச்சயமாக இந்த பயிற்சி முகாம்களிலும் நடக்கக்கூடிய அத்துமீறல்கள் அல்லது பயிற்சி முகாம்களில் என்ன மாதிரியான ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் வர வேண்டும் என்று இந்த படம் விரும்புகிறதோ அது நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. முதலமைச்சர் இந்த படத்தை பார்த்தால் இந்த மாற்றங்கள் நிகழும். என்னுடைய அன்பு சகோதரர் தமிழ் இன்னும் பெட்டரா படம் பண்ணிடலாம் அப்படின்னு கூட உரிமையோடு சொல்லக்கூடிய உரிமையை அவரும் எனக்கு தந்திருக்கிறார், நானும் அதை செய்வதுண்டு. ஆனால் அதை தாண்டி படம் நல்லா இருக்கு, அது தனி. இப்படி ஒரு நல்ல படத்தை எடுத்திருப்பவர் என்னுடைய சகோதரராக இருக்கிறார் என்பதுதான் கூடுதல் மகிழ்ச்சியே தவிர, என்னுடைய சகோதரர் என்பதாலேயே இந்த படம் நல்லா இருக்குன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணல உங்களுக்கு. உள்ளபடியே படம் நன்றாக இருக்கிறது. வாய்ப்பிருந்தால் அவசியம் கண்டு ரசியுங்கள், உங்கள் கருத்துக்களை பின்னூட்டமிடுங்கள். நிறைவு செய்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.